டெல்லி டெல்லி தான்ப்பா தெறிக்க விடுறாக்கில. இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல டெல்லிக்கு ஒரு பாட்டு உண்டு, டெல்லிக்கு ராஜா நாலு பாட்டி சொல்ல தட்டாதே. இப்ப அந்த பாட்டை மாத்தி வச்சுக்கலாமா? டெல்லிக்கு சிஎம் நாலு மோடி சொல்ல தட்டாதே. தூக்கிட்டா இல்ல டெபுட்டி சிஎம் அவர் சேவையை பாராட்டி செயின் போடுவாங்கன்னு பார்த்தா ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. அவர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையாவது பதவியை தான் கொடுக்கணாங்க. இப்ப உதவிக்கு ஆள் இல்லாம அவர் உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது, ஆளுங்கட்சி தான், அவருக்கு கீழே சிஎம்க்கு கீழே டைரக்டா இருக்கிறவர் தான். அவர் வந்து அடுத்தபடி சிஎம் மட்டும் இல்லை, அதாவது டெபுட்டி சிஎம் மட்டும் இல்லை, அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் கூட ஸ்டேட்டுக்கு. மனுஷன் அசால்ட்டாக தூக்கி, சார் நீங்கள் வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருந்து உங்கள் ஒர்க்கை பாருங்களே அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ளே தூக்கி போட்டாங்க. அதுவும் எதில் தெரியுமா போட்டிருக்காங்க? குடியுரிமை சட்டத்தில் கோளாறு பண்ணுறதுக்காக. குடியுரிமை சட்டம்னா நீங்கள் அங்கே போயிடக்கூடாது உடனே, அது அந்த ஸ்டேட்டு மக்களோட குடியுரிமை. அந்த லிக்கர் பாலிசி இருக்குல்ல, அந்த லிக்கர் பாலிசியில் சார் ஏதோ கொஞ்சம் தில்லுமுள்ள பண்ணிட்டாரு, கோளாறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தூக்கி இப்போ உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடியே அவர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அங்கே பாருங்க, என்னையே இவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா எங்கள் ஆளை கண்டு எங்கள் தலையை கண்டு உள்ளுக்குள்ளே அவருக்கு குழல் நடக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அவரால் வந்து எதிர்த்து எங்களை நேரடியாக அடிக்க முடியல, அதனால் எப்படியெல்லாம் எங்களை அடிக்கலாம்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரை சண்டே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், போய் பார்த்தீங்கன்னா உடனே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சண்டே அவரை கூட்டி போய் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஒரு 8 மணி நேரம் 8 மணி நேரம் என்கொயரி பண்ணதில் அவர் என்ன, இவங்க என்ன கேட்டாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் ஆனால் கடைசியில் வெளியில் வந்ததுக்கப்புறம் நல்லா யோசித்து பார்த்தோம், அவரோட பதில் பாதி தூரத்தில் வந்து நிற்கிது. எங்களால் முழுசாக கன்வின்ஸ் ஆக முடியல, அதனால் இன்னும் கொஞ்சம் அவரை கூட்டி போய் குளிப்பாட்டணும் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அவர் முடிவு பண்ணிட்டார், டே ஏன்டா இந்த பில்டப்பை கொடுக்குறிய, அவர் என்ன சொன்னார், 8 மணி நேரம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, உடனே தூக்கி கொண்டு போய் வைக்க வேண்டியதானே சொல்லியிருக்கார், நீங்கள் அதை முதலே பண்ண வேண்டியதானே, ஏன் இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டார். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார், நான் உள்ள ஒரு 8-9 மாதம் இருந்தாலும் யாரும் எதுக்காக வருத்தப்பட வேண்டாம், ஓகே, நீங்கள் எல்லாம் இதுக்கு வந்து பெருமை பண்ணும், ஏன்னா அவரால் எங்களை சமாளிக்க முடியல. டெல்லி கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்றது இப்போ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டெபுட்டி சிஎம் சிஎம் இருக்கிறப்ப சிஎம் கதர்றாரு, அதாவது அவர் ஒரு இன்னோசன்ட். அந்த மாதிரி அந்த மூஞ்சியை பாருங்கள், கோளாறு பண்ணுற மாதிரியா இருக்குது, இல்லை குடிச்சுப்பிட்டு கலாட்டா பண்ணுற மாதிரி இருக்கா? அந்த பிள்ளைய தூக்கி கொண்டு போய் இப்படி உள்ள வைக்கிறது உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கல. மேட்ரு என்னென்னா, அதான் அந்த ஒரு டெல்லி அந்த லிக்கர் பாலிசி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு புது திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு 800 புது பிராண்டை உள்ளே இறக்கி விரட்டி விட்டுருக்காப்புல, பூந்து விளையாடுங்கப்பா. ஏ நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஊரில் இந்த குடி குடிக்கிறாங்க இந்த வெயிலுக்கு, அந்த ஊரில் என்ன குடி குடிப்பாங்க குளூருக்கு, நினச்சி பாருங்கள். அதனால் வந்து 1-2 பிராண்டெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது, ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா பிராண்டும் ஆள் ஆளுக்கு உள்ளுக்குள்ளே எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெங்கே வச்சு சொறிய நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. அந்த 800 இவர் எவ்வளவு எடுத்தாப்புல அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, அதில் கொஞ்சம் கோலுமாலெலாம் நடந்திருக்கு உள்ளுக்குள்ளே, அதை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே இவங்க 800 பிராண்டை இறக்குனப்பே ஊருக்குள்ளே கலவரமாயிடுச்சுன்னு வைங்க. ஏன்னாடி ஏற்கனவே இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் அவன் செத்துக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் கொஞ்சம் இறக்குறியா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொதிப்பாகவும் இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அந்த இதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி வாபஸ் வாங்குற பட்சத்தில் இந்த 800 கம்பெனிகிட்ட இவங்க என்ன டீல் பேசினாங்க, இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டுக்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போல. அதில் அசருக்கு பிசக, யோ பண்ணாதவன் எங்கேயா இருக்கான், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கள் ஊரில் எல்லாம் வாங்கி உள்ளுக்குள்ளே டீலிங்லாம் வந்து எதுவும் அவங்க பண்ண மாட்டாங்க, இவங்க 80 ரூபாய்க்குனா 90 ரூபாய்க்கு தான் விற்பாங்க, அதையே நாங்கள் கேள்வி கேட்காம வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் நமக்கு தோணலாம். பட் இருந்தாலும் அந்த ஊரில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, இப்போ தூக்கி கொண்டு உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து அவர் வெளியில் வருவாரா, எப்போ வெளியில் வருவார், வந்தால் அது வரைக்கும் டெபுட்டி சிஎம் யார், ஒருவேளை இதில் ஏதாவது உண்மை நடந்திருக்குமா, வாங்கியிருப்பாரா வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்திருப்பாரா, ஒருவேளை இவருக்கு ஏதாச்சும் தொடர்பு இருந்துச்சுன்னா அதில் முதலமைச்சருக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குமா யாப்பா அப்படின்னு பல கேள்வி இருக்குது. என்ன நடக்குதுன்னு பாப்பா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தெரிய வரும் வரும்.